பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை பொழுதுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டிலும் நாங்கள் 7 மாதங்களை நிறைவு செய்து இந்த 8வது மாதத்தின் முதல் நாளில் இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உம்மை நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் நீர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின எல்லாவற்றுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கவும் நீர் பாராட்டி இருக்கின்ற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கடந்த 7 மாதங்களாக நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறீர். நல்ல சுகம்பலன் ஜீவனை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஒரு புது ஆரோக்கியத்தோடு இந்த 8வது ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு தயை பாராட்டி இருக்கின்றீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த இந்த இக்கட்டான காலங்களிலும் இந்த ஊரடங்கு நாட்களிலும் லாக்டவுன் காலங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். எங்களை பாதுகாத்திருக்கிறீர். எங்களுக்கு நீர் அடைக்கலமாக இருந்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஒரு 8வது மாதத்தில் நாங்கள் புது பலத்தோடு புது ஆரோக்கியத்தோடு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிற தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கிருபையாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பகலிலே மேகஸ்தம்பமாக நீர் எங்களை வழிநடத்தும். இரவிலே அக்னிஸ்தம்பமாக இருந்து எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நீர் நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே திருச்சபை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை குடும்பங்களில் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் எதையெல்லாம் திட்டமிடுகின்றார்களோ ஆலோசிக்கின்றார்களோ அதையெல்லாம் அவர்கள் வாழ்வில் கர்த்த நீர் வாய்க்கு செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த மாதத்தில் கர்த்தாவே நாங்கள் நிறைவேற்ற இருக்கின்ற எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து நீர் அதை வாய்க்கு செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருந்து ஆண்டவரே கிருபையாய் நீர் நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபையின் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு நாட்கள் கர்த்தாவே எங்களுக்கு ஆலயத்தை திறப்பதற்கு தடையாக இல்லாமல் ஆண்டவரே விரைவில் திறக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் நடைபெறுகின்ற ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் நிறைந்தவராகிய உம்மை நாங்கள் பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு சுவாமி இந்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இல்லங்களிலே இருந்து பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் ஆராதனை உமக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஆராதனையாக அமைய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனையில் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறை பகுதிகள், தியானங்கள் எல்லாவற்றையும் விசேஷமாக இந்த சங்கீதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதில் வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலைகளில் 2வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. ராஜாவே உமது மா
செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டுக்கு பரிசுத்த நற்கருணை வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். பரமண்ணங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, எம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எம்முடைய சித்தம் பரமண்ணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமுள்ள கடவுளே, நாங்கள் ஆண்டவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் நியமிதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இதயத்தில் பதித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜபம், வானத்திலும் பூமியிலும் சகலத்தையும் தவறாமல் விசாரித்து நடத்துகிற எங்கள் ஆண்டவரே, தீமையானவைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கி நன்மையானவர்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 20 சங்கீதம். நாம் இல்லங்களில் இருந்தவாறு எழுந்து நிற்போம். இந்த நாளின் தியானத்திற்கான சங்கீதம் 20 நாம் வாசிக்க கேட்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு உத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடி ஏற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருக்கு அவருடைய ஜபத்தை கேட்பார். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த
விசுவாச குடும்பத்தாரே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களுக்கு இந்த புதிய மாதத்திலேயும் தம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் உங்களை கரம்பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து கொள்வார். திருச்சபையாருடைய கவனத்திற்கு, திருச்சபை சந்தா காணிக்கைகளை நீங்கள் செலுத்த விரும்பினால் ஆலயத்தில் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பெட்டியில் உங்களுடைய சந்தா கவர்களை பலிப்பிடத்தில் செலுத்தும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பொதுவான காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள், பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள் செலுத்த விரும்புகிறவர்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெட்டியில் நீங்கள் செலுத்தும்படி நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை இந்த புதிய மாதத்திலேயும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்காக உங்களை கரம்பிடித்து நடத்த நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதம் பெண்களுக்கான சிறப்பான மாதம், தென்னிந்திய திருச்சபை முழுவதும் பேராயங்களில் ஆகஸ்ட் மாதம்தான் பெண்களுக்கான மாநாடுகள் நடைபெறுகின்ற சிறப்பான மாதம். பெண்கள் திருச்சபைகளில் அந்த மாநாட்டை ஒட்டிய தலைப்புகளில் செம்பொருள்களில் அவர்கள் விழாக்களையும் வழிபாடுகளையும் நடத்துகின்ற ஒரு சிறப்பான மாதம். அதே நேரத்தில் இந்த மாதம் நாம் நம்முடைய தேசத்தினுடைய 74th சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற ஒரு சிறப்பான மாதம். எனவே விடுதலையின் மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருப்பதினால உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்தில் நான் சந்திப்பதில், உங்களை வாழ்த்துவதில், உங்களுக்காக ஜெபிப்பதில், கர்த்தருடைய திருப்பெயரில் உங்களை ஆசீர்வதிப்பதில் நான் மகிழ்கின்றேன். விசேஷமாக பெண்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்தில் நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய மாதம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஊரடங்கு உத்தரவு தளர்வுகள் எல்லாம் விலக்கி கொள்ளப்படுகின்ற பொழுது ஆலயத்தில் நாம் இந்த மாதத்தை விடுதலையோடு கொண்டாட இருக்கின்றோம். கர்த்தர் அதற்கு உதவி செய்வார் என்று நிச்சயமாக நாம் நம்புகிறோம். எனவே மீண்டுமாக நம்முடைய திருச்சபையின் மகளிர் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் பரிபூரமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம், ஜெபம் செய்வோம், ஜெபம் செய்வோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி சொல்கிறோம். கடந்த 7 இந்த ஆண்டிலே நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர், எங்களை வழிநடத்தியிருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களை பராமரித்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்து ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிறோம். உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்ற சிந்தையோடு இந்த புதிய மாதத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தினாலே நீர் எங்களோடு பேசும் சுவாமி, நாங்கள் கேட்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் நினைவுகளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இல்லங்களில் நீங்கள் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். வெளிநாடுகளில் யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக இந்த வழிபாட்டில் நீங்கள் பங்கேற்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் நாம் சங்கீதங்களை தியானிக்கின்றோம். பொதுவாக இந்த 20 சங்கீதத்தை ராஜாவின் சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். எ ராயல் சாம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை அழைக்கின்றார். இந்த சங்கீதத்தை பாடியது தாவீது ராஜா என்று நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நாம் சங்கீதங்களை தியானிக்கிற பொழுது, அனுதினமும் அதை நாம் வாசிக்க தொடங்குகின்ற பொழுது, இந்த சங்கீதங்கள் நமக்கு மனதுக்கு மகிழ்ச்சியையும் கடவுளுடைய கிரியைகளையும் நம்மிலே வெளிப்படுத்துகின்றதை சங்கீதங்களின் வழியாக நாம் அனுபவிக்கின்றோம், உணருகின்றோம். சங்கீதங்கள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வின் அனுபவத்தோடு தொடர்புடைய ஒன்று. கடவுளுடைய வழி நடத்துதல், கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுளுடைய ஆசீர்வாதம், இந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே அவைகள் உறுதி செய்யப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்தை பாடியவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்றால், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்ல வருகின்றதை பார்க்கிறோம். அந்த நோக்கம் அதுதான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்ற ஒரு நோக்கத்தை இந்த சங்கீதத்தில் அவர் ஃபோக்கஸ் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் ஒட்டுமொத்த கருத்து என்று நாம் பார்க்கிற பொழுது, கடவுள் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர். தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற மக்களுக்கு அவருடைய வேண்டுதல்களுக்கு பதில் அளிக்கின்றார் என்ற ஒரு மைய கருத்தை இதில் அவர் பொதுவாக வைத்து இந்த சங்கீதத்தை பாடுகின்றதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை நாம் அமைப்பு சார்ந்து சிந்திக்கிற பொழுது, இந்த சங்கீதம் இரண்டு வகையாக அமைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதல் அமைப்பில் முதல் வசனம் முதல் 5 வசனம் வரை Prayer of the people, இறை மக்களின் மன்றாட்டு என்று நாம் பார்க்கிறோம். 2வது 6வது வசனத்திலிருந்து 9 வசனம் வரை உள்ள பகுதியில் It's a prayer of confidence, இது ஒரு நம்பிக்கையின் ஜெபமாக இந்த 2வது பகுதி அமைக்கப்படுகின்றதை பார்க்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடிப்படையில் இந்த சங்கீதம் இஸ்ரவேல் மக்கள் தங்களை ஆட்சி செய்கின்ற தாவீது ராஜாவுக்காக கடவுளை நோக்கி ஏறெடுக்கின்ற ஜெபமாக முதல் பகுதியை அவர்கள் அமைத்திருக்கின்றார். அதனாலே தான் முதல் 5 வசனங்களில் 1வது அமைப்பில் இறை மக்களின் விண்ணப்பம், ப்ரேயர் ஆஃப் த பீப்புள் என்று சொல்லி இந்த நாளில் இந்த அமைப்பு சார்ந்து நாம் சிந்திக்கிறோம். தங்களை ஆட்சி செய்கின்ற ராஜாவுக்காக இஸ்ரவேல் மக்கள் கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்கள். எதற்காக? தங்கள் நாட்டை சமாதானத்துடன், தங்கள் நாட்டை பாதுகாப்புடன் எங்கள் ராஜா ஆள வேண்டும். அதற்காக கடவுளே, நாங்கள் உம்மை நோக்கி அவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவரை அறியாமல் அவருக்கு நெருக்கம் இருக்குமானால், ஆண்டவரே, எங்களுடைய ராஜாவினுடைய நெருக்கத்திற்கு நீர் பதிலளிக்கின்றவராக இருக்க வேண்டும். 120 சங்கீதம் 1வது வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிற சங்கீதக்காரர். எனவே நெருக்கத்திற்கு பதிலளிக்கின்ற கர்த்தராக எங்களுக்கு மட்டுமல்ல சுவாமி, எங்களை ஆட்சி செய்கின்ற எங்கள் ராஜாவுக்கும் நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றதை பார்க்கிறோம். அல்லது ஒரு அழகிய பாடல், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசைய. ஒரு அழகிய பாடல். அந்த பாடலில் நோக்கம் என்ன? ஆண்டவரே, நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். இந்த சங்கீதத்தை மையமாக வைத்து அந்த பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். கடவுள்
கேட்பவர் மட்டுமல்ல, அந்த விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கிறவர் என்று சொல்லுகிறோம். நம்முடைய விண்ணப்பத்தில் நாம் சுகத்தை வேண்டினால் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பை வேண்டினால் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார். சங்கீதம் 59:16 பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் இப்படியெல்லாம் செய்வதனாலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன், நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் என்று அங்கே சங்கீதத்தில் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, மிக அழகாக இந்த முதலமைப்பில் தங்களுடைய ராஜாவுக்காக வேண்டிக் கொள்ளுகிற இஸ்ரவேல் மக்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 46:7-11 நாம் பார்க்கிற பொழுது இந்த விண்ணப்பத்தை கேட்கிறவர் யார் என்றால், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் யாக்கோபின் தேவன், உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி இந்த விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுளுக்கு மக்கள் அங்கே பெயர் சொல்லுகின்றதை பார்க்கும். எனவே கடவுளுடைய நாமத்தை அறிவிக்கிற பொழுது, கடவுளுடைய திருப்பெயரை அறிவிக்கின்ற பொழுது, அந்த திருப்பெயரே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது என்பதை மிக அழுத்தமாக சொல்லுகின்ற பகுதியாக இந்த சங்கீதம் வலியுறுத்துகின்றதை பார்க்கும். பாதுகாப்பை மட்டுமல்ல, இந்த சங்கீதம் கடவுளை நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற சங்கீதமாக இருக்கிறது. மாதத்தினுடைய முதல் நாள் காலை பொழுதில் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும், உம்முடைய இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையினாலே எங்களை திருப்தியாக்க வேண்டும், இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும், எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று நாம் நிச்சயமாக முதல் நாள் காலை பொழுதில் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். அதுவும் இந்த லாக்டவுன் காலங்களில் மக்களை அச்சுறுத்துகின்ற இந்த கொரோனா என்ற வைரஸ் தொற்று நோய் நம்மை பற்றிவிடக்கூடாது. ஆண்டவரே நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும், நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நீர் எனக்கு சுகம் தருபவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அவர் பாதுகாப்பை மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தராகவும் அவர் இருக்கின்றார் என்பதை இங்கே உணர்த்துகின்ற முதல் அமைப்பினை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் அமைப்பில் 2 சொல்லுகின்றார், எருசலேமிலே இருக்கின்ற சியோன் மலையில் அமைந்திருக்கின்ற தேவாலயத்திலிருந்து கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அந்த தேவாலயத்தில் அவர் வாசம் பண்ணுகின்ற இடம் அந்த சியோன் பர்வதத்தில் அமைந்திருக்கின்ற எருசலேம் தேவாலயம். எனவே தான் சங்கீதக்காரன் 128:4 சொல்கிறார், அவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். 4:5 நாம் அதை பார்க்கின்றோம். ராஜா செலுத்துகின்ற காணிக்கைகளை எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாராக. மக்களுடைய ஜபம் எப்படி இருக்கிறது பாருங்கள், எங்களை ஆட்சி செய்கிறவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஒருவேளை அவருக்கு நெருக்கம் இருக்குமானால் அந்த நெருக்கத்திலே கூட அவருடைய விண்ணப்பத்திற்கு நீர் பதில் அளிக்க வேண்டும், எங்களுடைய ராஜா உம்முடைய தேவாலயத்தில் வந்து செலுத்துகிற காணிக்கைகள் உம்மாலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மக்கள் ராஜாவுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். அதில் 4 சொல்கிறது, கர்த்தர் மனவிருப்பத்தை ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லி மிக அழகாக அங்கே ஏறெடுக்கின்ற விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, கடவுளை நோக்கி ஏறெடுக்கின்ற விண்ணப்பம் கேட்கப்படுகின்ற விண்ணப்பமாக இருக்கிறது, பதிலை பெற்றுக்கொள்ளுகின்ற விண்ணப்பமாக இருக்கிறது என்பதை இந்த முதல் அமைப்பின் வழியாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். 1 Kings 3:10 தாவீதின் மகன் சாலமோனின் விண்ணப்பம் கடவுளின் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. இங்கே மக்களுக்காக, தாவீது ராஜாவுக்காக மக்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பத்தை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன, சாலமோனுடைய விண்ணப்பம் கடவுளுடைய சமூகத்தில் உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. அப்படியானால் நாம் ஏறெடுக்கின்ற விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்தில் உகந்த விண்ணப்பமாக, ஏற்புடைய விண்ணப்பமாக இருக்க வேண்டும். ஏற்றவைகளை ஏற்ற நாளில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். விண்ணப்பத்திற்கு பதில் வருகின்ற நிகழ்வு என்ன,
கடவுள் வெற்றியை கட்டளையிட்டு இரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுத்து உம்முடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவாராக என்று மக்கள் எல்லாரும் தங்களை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுக்காக அங்கே ஜெபிக்கிறதை பார். அன்பானவர்கள், இந்த புதிய மாதம் ஜெபிக்கின்ற மாதமாக இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகின்றதை பார்ப்போம். இன்னும் அதிகமாக நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கி செல்லுகின்ற மாதமாக நாம் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு உகந்த ஜெபங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு முதல் அமைப்பின் வழியாக உணர்த்துகின்றதை பார்ப்போம். இரண்டாவது அமைப்பாக வசனம் 6-9 அந்த பகுதியில் நம்பிக்கையின் ஜெபம் என்று இந்த பகுதி அழைக்கப்படுகிறது. Prayer of Confidence என்று சொல்கின்ற இந்த பகுதி, கர்த்தர் தாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவரை பகைவரிடமிருந்து மீட்டு பாதுகாக்கின்றார். ஏறெடுக்கின்ற ஜெபத்தில் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். கடவுள்தான் பகைவரிடமிருந்து, ராஜாவை மட்டுமல்ல பகைவரிடமிருந்து அந்நியரிடமிருந்து நம்மையும் பாதுகாக்கின்றார் என்பதை உணர்த்துகின்ற ஒரு சிறப்பு ஜெபமாக இந்த பகுதி அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 18:50 பார்க்கிறோம், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை கொடுத்து அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதிற்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கின்றான். அப்படியானால் தாவீதுக்கு கிருபை செய்கின்ற கர்த்தர் அவனுடைய ஆட்சியின் கீழ் வருகின்ற எல்லா மக்களுக்கும் கிருபை செய்வான், எல்லா மக்களையும் பாதுகாப்பான், எல்லா மக்களையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார் என்ற சிந்தையை இந்த இரண்டாவது பகுதி கொடுக்கின்றதை பார்ப்போம். இந்த 6வது வசனத்தில் சொல்லப்படுகின்ற சிறப்பான ஒன்று என்னவென்றால், ஆண்டவரே உமது கரம், உமது கரம் என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வு எதை குறிக்கிறது என்றால் அது பாதுகாப்பை குறிக்கின்றது. அந்த பாதுகாப்பு எங்கிருந்து வருகிறது? ஜெபத்தை கேட்கிற வானத்தில் இருக்கின்ற கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது என்று சொல்லி அங்கே ஏறெடுக்கின்ற விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்தில் அங்கே குறிப்பிடுகின்றார், ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகின்றவர்கள் மத்தியில் ரதங்களையும் குதிரைகளையும் பெருமையோடு பேசுகின்ற மற்ற நாட்டின் மத்தியில் உதாரணமாக சொல்லுவார்கள், ரதங்கள் என்று சொன்னால், குதிரைகள் என்று சொன்னால், அந்த காலத்தில் எகிப்து தேசம்தான் பெயர் போன ஒரு தேசம். இந்த ரதங்கள் என்றும் இந்த குதிரைகள் என்றும் பேசுகின்ற பொழுது எகிப்தை உயர்த்தி பேசுவார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகின்ற பொழுது ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்ன வார்த்தை, மோசே மக்களிடத்தில் சொன்ன வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமம் 14:13 இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்படியானால் இந்த பகுதி நமக்கு உணர்த்துவது என்ன? தன்னுடைய ரதங்களின் பலம், தன்னுடைய குதிரைகளின் பலம், தன்னுடைய இராணுவத்தின் பலம் எப்படி இருக்கிறது? இந்த இராணுவ பலம், குதிரைகள் பலம், ரதங்களின் பலம் நிறைந்த எகிப்தியனை நீங்கள் இன்றைக்கு தான் காண்பீர்கள், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறதை பார்ப்போம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த ஊரடங்கு நாட்களில் இந்த கொரோனா என்ற இந்த தொற்று நோய் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு காணுகின்ற இந்த கொரோனா என்ற தொற்று நோயை இனி என்றைக்கும் காண மாட்டார். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது என்ன? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் செங்கடலை போன்ற ஒரு பெரிய பிரச்சனை உனக்கு முன்பாக நின்றாலும் நான் அதை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையில் கடந்து போவதைப் போல அந்த பக்கத்திலே கொண்டு போய் நிறுத்தி உனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார், நமக்கு புது ஜீவன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார், நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த நம்பிக்கையின் ஜெபத்தில் நாம் கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும். உலகத்தை மேன்மை பாராட்டுகின்ற ரதங்களை அல்ல, குதிரைகளை அல்ல, எகிப்து தேசத்தை அல்ல, மாறாக நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற
நம்மை பாதுகாக்கின்ற, நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகின்ற கர்த்தரையே நாம் மேன்மை பாராட்ட அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை இப்படி குறிப்பிடுகின்றார். கலாத்தியர் 6:14 நான் உலகத்தை அல்ல, நான் சிலுவையை மட்டுமே மேன்மை பாராட்டுவேன், உலகத்தையும் அதனுடைய பெருமைகளையும் அல்ல என்று சொல்லி மிக அழுத்தம் திருத்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேன்மை பாராட்டுவது நாம் எதை என்ற ஒரு கேள்வியை இந்த நாளிலே உங்கள் முன்பாக வைக்கின்றேன். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிற பொழுது அவர் எங்களை நிமிர்ந்து நிற்க செய்வார், அவர் எங்களை நிமிர்ந்து நிற்க செய்வார் என்ற ஒரு உறுதியோடு இந்த இரண்டாவது அமைப்பில் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்ற, நம்பிக்கையின் ஜெபத்தை ஏறெடுக்கின்ற இஸ்ரவேல் மக்களை பார்க்கும். அவர் எங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் அளிக்கின்றவர், எங்கள் ஜெபத்திற்கு பதில் அளிக்கின்றவர். எனவே அன்பானவர்கள், இந்த புதிய மாதம் நமக்கு ஜெபத்தின் மாதமாக இருக்கட்டும், ஜெபத்தை கொண்டாடுகின்ற மாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் இந்த ஜெபத்தின் வழியாக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கின்றார் என்று சொல்லுகின்ற சாட்சியின் மாதமாக இருக்கட்டும். எனவே புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய மாதம் முழுவதும் இந்த 20 சங்கீதத்தை நாம் படித்து தியானிப்போம். அதில் சிறப்பாக ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிற அந்த வார்த்தை உங்களிலே உறுதிப்படும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்த வசனம் 2 வாக்குத்த வசனங்கள். 1 பெண்களுக்கானது, நீதிமொழிகள் 31:30. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்ற ஒரு வாக்குத்தத்தை இந்த மாதத்தில் பெண்கள் அதிகமாக தியானிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். பொதுவான திருச்சபைக்கான வாக்குத்தம் நீதிமொழிகள் 29:25 பிற்பகுதி, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். எனவே இது நம்பிக்கையின் ஜெபம். இந்த வசனம் நமக்கு வாக்குத்த வசனம், நம்பிக்கையின் வாக்குத்த வசனம். இந்த வாக்குத்த வசனத்தோடு நாம் இந்த மாதத்தை துவங்குவோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்தில் சுவா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சுவா. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிறவர், எங்களுடைய நம்பிக்கையின் ஜபத்துக்கு பதில் அளிக்கிறவர். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறவர் என்ற சிந்தையெல்லாம் இந்த நாளிலே இந்த சங்கீதத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை, இந்த சங்கீதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இல்லங்களிலே இருந்து கேட்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு, வெளிநாடுகளிலே, வெளியிடங்களிலே, தூர இடங்களிலே இருந்து கேட்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம், கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளுகின்ற மாதம், கர்த்தருடைய கிருபை அவர்களை வழிநடத்துகின்ற மாதம் என்ற சிந்தையோடு உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள். இந்த மாதம் முழுவதும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதி துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக நாம் இல்லங்களிலே இருந்தவாறு கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 245 பாடலை நாம் பாடுவோம். சரணம் நம்பினேன் இயேசுநாதா என்ற பாடலை நாம் இல்லங்களிலே இருந்தவாறு நாம் பாடுவோம். சரணம் நம்பினேன் இயேசுநாதா.
ஜெபம் செய்வோம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் வழியாக கற்பித்திருக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஆலயங்கள் மூடப்பட்ட நிலையிலேயும் இல்லங்களிலே இருந்து உம்மை நோக்கி ஏறெடுக்கின்ற ஜெபங்களுக்கு கர்த்தர் மனத்தாழ்வையாய் கிருபையாய் பதிலளிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்களை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் நீதியின் பாதையிலும் சமாதானத்தின் பாதையிலும் நடத்தியறல. ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஞானத்தையும் நீதியையும் இரக்கமுள்ள ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, உம்முடைய திருச்சபையின் பணிவிடைக்காரர்கள் யாவருக்கும் விசேஷமாய் உமது அடியாராகிய பேரர் திரு ஜார்ஜ் ஸ்டீஃபன் என்னும் எங்கள் பேராயரும், மோஸ்ரவரன் தர்மராஜ் ரசாலம் என்னும் எங்கள் பிரதம பேராயரும், தென்னிந்திய திருச்சபையிலே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்ற 24 பேராயர்கள், ஆயர்கள், உதவி குருமார்கள் எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனுள்ள உம்முடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த சாக்கிரமந்தங்களை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க ஆண்டவர் அருள் செய்வீராக. இந்தியா முழுவதும் நற்செய்தியை சுமந்து செல்கிற மிஷினரிமார்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. பேராயத்தில் இருக்கின்ற கல்வி நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்கள், வித்தியாலயங்கள் இவைகளெல்லாம் உம்முடைய பரிசுத்தாவினாலே பிரகாசிக்கப்படவும் பூமி முழுவதும் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் கர்த்தர் அருள் செய்வீராக. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாக இல்லங்களிலே கூடி வந்து உம்மை தொழுது கொள்கிற யாவரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தம் நீதி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய பரம கிருபையை நீர் அவர்களுக்கு கொடுத்தருள்வீராக. நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களினாலே வருத்தப்படுகிற யாவரையும் உம்முடைய தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக என்னுடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த புதிய மாதம் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் திட்டமிடுகின்ற, ஆலோசிக்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய குடும்பங்களில் வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் என்ற வேத வசனத்தின்படி ராஜா, உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் திட்டமிடுகின்றவற்றை நீர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற குடும்பங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகள் வாழ்வு கட்டப்படுவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகளில் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவர், ஏற்ற நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முன் நீர் தருகின்ற குடும்ப வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அதன் வழியாக நிறைவேற்றவும் பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தங்கள் காலங்களிலே உம்முடைய கிருபா பாத்திரங்களால் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நாங்கள் இப்பொழுது உம்மை ஸ்தோத்திரித்து உமக்கு முழுதைத்தோடு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் அவர்களின் அந்யோன்யத்திலே களி கூர்ந்து அவர்கள் காட்டிய நல்மாதிரியை பின்பற்றி அவருடன் நாங்களும் பரமராஜ்யத்தில் பங்கு பெறும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியக்கத்தருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக இல்லங்களிலே இருந்து வாழ்ந்து நாம் முழங்கால் படியிட்டு கடவுளை நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. சேர்ந்து சொல்லுவோம். சர்வல்முள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் படைத்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, உம்முடைய நீதி உலவுகிற கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கிருத்து செய்த பலவிதமான பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாகப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும்
முதுகுமார் நம்மங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். முதுநாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது மக்கள் ஊழியம் செய்து மக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கட்டளையிட்டாரலோம். ஆமேன். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பளிசவன் மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்முள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவன்று விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்தபிதாவே, சர்வவல்லமை நித்திய கடவுளே, நாங்கள் இக்காலத்தில் மேவிடத்தில் நமக்கு தோத்திரம் செலுத்துகிறது. மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீ பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய உமக்கே மகிமை உண்டாவதாக என்று இடவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. தாழ்மையின் ஜபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணியாமல் ஆண்டவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உடைய மேய்சன் கீழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திர நல்ல, ஆனாலும் நீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சம்டி மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அடைவிலை வந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வலமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக வழியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டு எமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தின் நினைவு கூர்ந்து முது சிருஷ்டி பதார்த்தங்களாகி இந்த அப்பத்தையும் திராட்சத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தம் உள்ள சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்கள் ஆகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி செய்யுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியே அடியார் மேல் இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியே அடியார் மேல் இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியே நீர் சமாதானம் தார். இது உங்களுக்காக நினைவு கூர்ந்து அனுசரிக்கப்படுகின்ற திருவிருந்து. நாம் ஆண்டவரை நினைவு கூறுவோம். சிலுவையில் தம்முடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தார், சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார் என்ற சிந்தையோடு அவர் கொடுத்த விலையேறப்பெற்ற மீட்பை அனுபவித்தவர்களாக நாம் இதை நினைவு கூர்ந்து அனுசரிப்போம்.
ஜெபம் செய்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய நாம் பரிசுப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்போது செலுத்தியிருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உள்ளமுடைய சபை அனைத்தும் பாவம் மன்னிப்பையும் அவருடைய பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரம் ஆத்மாவாகிய எங்களை முழுவதும் உமக்கு புத்தியும் பரிசுமுள்ள ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கனிலே பங்கு பெற்றிருக்கிற நினைவு கூர்ந்து அனுசரிக்கின்ற எங்கள் எல்லாரையும் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிறைப்பெறல வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே உமக்கு எந்த பலியையும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் அபாத்திர தன்மையை நீர் கவனியாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கின்ற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தமுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே நீர் ஒருவரே பரிசுத்தாவியோடே தேவனாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் நிறைவான சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் உங்கள் அனைவரையும் விசேஷமாக இந்த புதிய மாதத்தையும் ஒப்புவிக்கின்றோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தோடு நினைவு கூர்ந்து அனுசரித்த நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இல்லங்களிலேயே பாதுகாப்போடு தரித்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.